ச த தத்புருஷத்து முடிச்சுட்டோம் நம்ம நஞ்ச தத்புருஷம் வரைக்கும் ஆயிடுத்து தத் ஒரு பிரிவினை தான் கர்மதாரயம் ஆஹ் அதனால முதல்ல கர்மதாரயத்தினுடைய இதை டெக்ஸ்ட்ல இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம் எப்படி அதை பண்ணணும்னுட்டோ கவிபிஹி சப்தவிதா சாத் இத்தியவம் கர்மதாரயா கதிதா கவிபிகி கவிகள்னால சப்தவித ஏழு வகைப்படுறது கர்மதாரயம் அப்படின்னு கதிதாக தத்புருஷ அந்தர்பாவாத்து அது முக்கியம் இல்லையா ஸோ துருஷத்துலேயே அது வந்து அந்தர்பாவம் ஆகிறது அப்படிங்கிற காரணத்தினால தத்வத் பிராதியம் ஈரித்தம் சஸ்ய தத்வத்துங்கரிச்சி தத் தத்புருஷத்துக்கு இருக்கிற மாதிரியே ஒரு பிராதான்யம் இதுக்கும் கூறப்பட்டிருக்கு சோ தத்ஷத்துக்கு என்ன பிராதியம் இருக்கு பிராத்தியம் சோ இதுல வந்து விசேஷனம் பூர்வ பதே விசேஷம் ததா உபயபதேன்னுட்டு ஏழு விதம் இங்க சொல்ல போறார் அது என்னன்னுட்டு நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்ப பாக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி தத் புருஷத்துல எப்படி இருக்கோ அதே போலதான் இங்க வரப்போறது நம்ம இந்த முதல் விபக்திக்கு பார்த்தோம் இல்லையா உத்தரம் பாரதம் பாரதோம் ஆனா அதுல என்ன ஆயிடுறதுன்னா ரெண்டாவது பதம் வந்து சஷ்டி விபக்தியில இருக்கு இதுல என்னன்னா சமானாதி கரண்யத்தை போதிக்கணும் சமானாதிகரண்யம் என்ன சமான அதிகரணம் ஏஷா ரெண்டுத்துக்கும் ஒரு ரெண்டு பதம் சொல்றோம் ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் சொல்ற இடத்துல ரெண்டு வேர்ட்ஸ் வர்ற இடத்துல ரெண்டுமே ஒரே அதிகரணத்துல இருக்கணும் இப்ப ராஜ்ஞஹா புருஷஹான்னு சொல்றச்சே நமக்கு என்ன ஆகுதுன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிடுவீன் திஸ் அண்ட் தெட்ங்குறேன் ஆஹ் டிஃபரென்ஸ் உங்களுக்கு வந்து இதுக்கு ஹம் சே ராஜ

தேர் நாட் ஒன் அண்ட் த சேம் இல்லையா ராஜாங்கிறவர் உங்களுக்கு ராஜா வந்து தனியா ஒரு கிங்க சொல்றோம் இல்லையா புருஷகான அவனுடைய சர்வெண்ட சொல்றோம் நம்ம சோ தீஸ் டூ ஆர் டூ டிஃபரெண்ட் பீப்புள் அதனால உங்களுக்கு தத்புருஷத்துல எப்பவுமே ரெண்டு டிஃபரெண்ட் ஐண்டிட்டிஸ் சொல்றது தத்புருஷத்துல இது வரைக்கும் நம்ம பார்த்த பிரதமா விபக்தி தித்தியா விபக்தி எல்லாத்துலயுமே ஈவன் உத்தர பாரதம்னு எடுத்துட்டா கூட உத்தரம் பாரதசியன்னு சொல்றச்சே கூட பாரதம்ங்கிறது ஒரு ஃபுல் போர்ஷன் அதுல உத்தரம் போர்ஷன்ங்கிறது இஸ் ஸ்டில் ஒன்லி எ செக்ஷன் தேர் திஸ் செக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹோல் இல்லையா அதனால தேர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் இன் திஸ் துருஷத்துல அதே இப்ப வந்து நம்ம கர்மதாரியத்தை எடுத்துட்டோம்னா கர்மதாரியம் வந்து சமானாதிகரணா தத் புருஷா தத் புருஷம் ரெண்டு ஒரே இடத்துல இருந்ததுன்னா எக்ஸாம்பிள் யூஸ்வலி என்ன சொல்லுவோம்னா ஒரு ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் நீல இருக்கு கருமையான ஒரு மேகத்தை பத்தி சொல்றோம் ப்ளூ கலர் மேகம் சோ ப்ளூ கலர் மேகம் இது என்ன ஜென்ரலி இதனுடைய அர்த்தம் என்னன்னா நீலா மேகா ப்ளூ ப்ளூனு சொல்றது என்ன ஒரே மேகத்தை தானே சொல்றோம் நம்ம ப்ளூனு சொல்றச்சே இட் இஸ் ஒன்லி ஒன் மேகம் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட் இந்த நீலம்ங்கிறதும் இந்த மேகம் தான் மேகாங்கிறதும் இந்த மேகம் தான் so there is just one adhikaranam ஒன் சப்ஸ்ட்ராட்டம் நீலம்ங்கிற வர்ணம் இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ராட்டத்திலேயே உங்களுக்கு மேகங்கிற கிளவுடை வந்து குறிக்கிறோம் சோ நீலங்கிறத குறிக்கிறது வந்து கிளவுடு மேகன்னு சொன்னாலும் மேகம் ஆல்சோ இண்டிகேட்ஸ் த சேம் கிளவுட் வெரஸ் அதுல என்ன ஆயிடுறது உங்களுக்கு கடசிய வர்ணகா ணா அப்படின்னு சொன்னோம்னா இல்ல மேகசிய வர்ணகா மேக ஒன்னு எடுத்துப்போம் ஜஸ்ட் கிவ் யூ ஏ இது வர்ணங்கிறது கலருங்கிறது யூ ஆர் லுக்கிங் ஆஃப் குணம் ஸோ கலருங்கிறது வேற மேகம்ங்கிறது ஆப்ஜெக்ட் அப்போ அந்த இடத்துல நம்ம பிரிச்சுடுறோம் இங்க என்ன ஆயிடுதுன்னா நீலகா சொன்னோம்னா ஐ டோன்ட் நீட் டு மென்ஷன் அன் ஆப்ஜெக்ட் நான் ஒரு ஒரு ஆப்ஜெக்டை காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டை காமிச்சு பி தகா சொல்றேன் வச்சுக்கோங்க பி இஸ் திஸ் பி இஸ் தி ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப் புரியுறதா பேட்டிக்கா பீதா பீதா பேட்டிக்கா அப்படின்னு சொன்னேன்னா பேட்டிக்காங்கிறதும் அந்த டப்பா பீதான்னு சொல்றச்சையும் இட் இண்டிகேட்ஸ் தட் ஆப்ஜெக்ட் சோ சமானாதிகரணம் அது முக்கியம் கர்மதாரயத்துக்கு ஆஹ் இருங்க இப்ப பாருங்க தத் புருஷம் வந்து எந்த இடத்துல சமானாதிகரணமா இருக்கோ ஒரே அதிகரணத்துல பூர்வ பதமும் இருக்கு உத்தர பதமும் இருந்ததுன்னா அது வந்து அஹ் சமானாதிகரணம் கர்மதாரயான்னு சொல்றோம் இப்போ கங்கா நதின்னு ஒரு பதம் இருக்கு கங்கா இதி நதி கங்கை என்ற நதி இப்போ பீதாம்பரம்னு எடுத்துக்கலாம் பீதாம்பரம்ங்கிறது வேற பீதாம்பரகாங்கிறது வேற பீதாம்பரம்னு சொன்னோம்னா என்ன பீதம் அம்பரம் ப்ளூ கலர் கிளாத் ஐ எம் ஒன்லி இண்டிகேட்டிங் த கிளாத் சோ உத்தரப்பத பிரதானமா ஆயிடுதா

விசேஷன விசேஷம்ங்கறச்சு இந்த இடத்துல நெசசரிலி விசேஷண விசேஷ பாவம் தான் இருக்கணுங்கிறது இல்லை இட் இட் வில் கிவ் யூ தி ஐடியா இப்போ உபமான பூர்வ பதம் உபமேயபூர்வ பதம்னு இருக்கு சந்திரமுகின்னு இருக்கு சந்திரனை போல முகத்தை கொண்டவள் சோ சந்திரமுகம் அப்படின்னு எடுத்துப்போம் முகத்தை சொல்றோம் சந்திர முகம் சந்திரனை போல இருக்கக்கூடிய முகம்னு சொன்னா கூட சந்திரன் பிகம்ஸ் அன் ஆட்ரிபியூட் ஃபார் த முகம் ஈவன் தோ யூ ஆர் கம்பேரிங் இட் டு தட் முகம் உங்களுக்கு கம்பேரிசன் இருந்தா கூட ஓமை சொல்றும் இடத்தில் கூட நீங்க வந்து ஒரு ஒரு விசேஷணமா தான் அந்த இடத்துல சொல்றோம் அதை தனித்து பிரித்து சொல்லுவதற்காக தான் நம்ம அதை உபயோகப்படுத்துறோம் விசேஷனம்னால என்ன விசேஷனம்னா ஒரு டிஸ்டிங்விஷிங் கேரக்டர் அப்ஜெக்டிவ் சரி வாட் இஸ் வாட் இஸ் த ரோல் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் அத வந்து தனித்து சொல்றதுக்காக இப்ப நான் பல புஸ்தகங்கள் இருக்கு அதுல வந்து சாகித்ய புஸ்தகம் நான் சொன்னேன்னா சாகித்யம்ங்கிறது ஒரு அப்ஜெக்டிவல் ஃபீச்சரா ஆயிடுறது அந்த புத்தகத்துக்கு வியாக்கரண புஸ்தகம்னு சொன்னேன்னா வியாக்கரணம் பிகம்ஸ் அன் அப்ஜெக்டிவல் ஃபீச்சர் ஃபார் தட் பிகாஸ் அது வந்து தனித்து கூறுகிறது அதுதான் விசேஷனம்னு அர்த்தம் சரியா அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அந்த வந்து இருந்து நான் பிரிச்சு சொல்றதுக்காக ஏதோ ஒரு ஐடியாவை சொல்றேன் பாருங்க இருந்ததுனால அப்ப அந்த ஐடியா ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் சேம் ஆப்ஜெக்ட் அப்படி இருக்கிறச்சே அதுக்கு கர்மதாரயம்னு பேரு அந்த சமாசத்துக்கு சரியா இப்ப இதுக்கு ஏழு விதமான பிரவேதங்கள் இருக்கு என்னன்னு நமக்கு வந்து சமாச குசுமாவளியை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய பிரபேதங்களை மாத்திரம் நான் எடுத்து தரேன் ரைட்டா பலது இருக்கு உங்களுக்கு இதை தவிர மத்தியமபதின்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் மயூர வம்சகா ஒரு தனி கேட்டகிரி இருக்கு மொத்தம் ஒன்பது கேட்டகிரி கர்மதாரத்தை பார்த்தோம்னா இல் நிறைய இருக்கும் உங்களுக்கு இதை பார்க்கறச்சு ஜென்ரலி இந்த கர்மதார சமாசம் எப்படின்னா அதனுடைய ஒரு எக்ஸ்பிளனேட்ரியாவே இருக்கும் அதனுடைய பேர் எப்படி விசேஷன பூர்வபத கர்மதாரையா விசேஷனம் அப்ஜெக்டிவ் தனித்து சொல்லக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு ஃபீச்சர் இருக்கே அது பூர்வபதமா வந்ததுனால் நீல மேகா அப்போ என்ன நீலகா மேகா அப்படின்னு ஒரே ஆப்ஜெக்ட பார்த்து நம்ம சொல்றோம் விசேஷணமாகவும் விசேஷணத்தை கொண்டதாகவும் இருக்கு இது நீலன்னு தனியா ஓடாதே இப்ப நீலன்னு ஒரு வர்ணத்தை சொன்னோம்னா அது தனித்து ஓடாது இல்லையோ சோ இட் ஹேஸ் டு எக்ஸிஸ்ட் இன் அன் ஆப்ஜெக்ட் குணம் கெனாட் எக்ஸிஸ்ட் பை இட் செல்ஃப் அதனால நீலகான்னு ஒண்ணுத பார்த்து சொன்னோம்னா ஆப்ஜெக்ட் தான் குறிக்கிறோம் நம்ம அப்ப நீலகா மேகத்தை பார்த்து மேகான்னு சொல்றோம் விக்கிரக வாக்கியம் பொதுவா பார்த்தோம்னா நீல மேகா அவ்வளவுதான் சொல்லணும் அப்புறம் வரேன் ஏன் நம்ம ச அசௌவெல்லாம் சொல்றோங்கிறதுக்கு நான் அப்புறம் வரேன் விசேஷிய பூர்வ பதம்னு இருக்கு விசேஷிய பூர்வ நௌன முதல்ல சொல்லிடுறோம் அட்ஜக்டைபிள் ஃபீச்சரை பின்னாடி சொல்றோம் விசேஷணத்தை பின்னாடி சொல்றோம் கசூச்சிஹி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம் விசேஷண உபயபதம் என்ன இப்ப சராச்சரம் ஜகத்து சொல்றோம் சரம் ஜகத்து அச்சரம் ஜகத்து அச்சரம் ச சராசரம் அப்படின்னு சரம் ஏவ சரம் தான் இந்த ஜகத்து அசையும் பொருள் கொண்டது இந்த ஜகத்து அசையா பொருளாகவும் இருக்கு இந்த ஜகத்து அப்படின்னு சொல்லலாம் பொருள் எல்லாமே இந்த ஜகத்து தான் அப்படின்னு குறிக்கிற மாதிரி சொல்லலாம் இல்ல கிருதம் அகிருதம் சீதம் உஷ்ணம் ஒரு ஜலத்தை பாக்குறோம் அது வந்து லியூக்வாமா இருக்கு இட் இஸ் நெய்தர் ஹாட் நெய்தர் கோல்டுங்கிறோம் அப்ப ரெண்டு அட்ஜெக்டேபிள் பீச்சரும் அதுக்கே சொல்றோம் சீதம் உஷ்ணம் சது அதனால அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றோம் ரெண்டுமே விசேஷங்களா அங்காருது அப்ப விசேஷண உபயபத கர்மதாரையா உபமான பூர்வ அங்கிருச்சே எது உபமானம் எது உபமேயம்ங்கிறது அப்புறம் சொல்றேன் உபமான உத்தரபதம் உபமான பூர்வபதம்னு ஒண்ணு இருக்கு சம்பாவனா பூர்வபதம்னுட்டு சம்பாவனான சம்யா நிச்சயமா நம்ம சொல்றோமோ அது இண்டிவிஜுவலா பார்த்துட்டே வருவோம் என்ன விசேஷன பூர்வபத கர்மதாரியத்துக்கு விசேஷனம் முதல்ல இருக்கும் விசேஷம் பின்னாடி இருக்கும் வாட் இஸ் விசேஷனம் வாட் இஸ் விசேஷம் விசேஷனம் அப்படிங்கிற ஃபேக்டர் அட்ஜெக்டிவ் விசேஷம்

அதுல சா சதுரா பாலிகா அப்படிங்கற சதுர பாலிகா அப்ப சொல்றச்சே கிளவர்னஸ்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சுட்டு நான் அவளை தனித்து சொல்றேன் ஒரு குரூப்ல இருந்து அதுதான் விசேஷனம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன உன்னதக விரக்ஷா உயர்வான மரம் பல மரங்கள் இருக்கு இது உயர்வு இது உன்னதக ஐ எம் உன்னதக அப்படின்னு சொல்றோம் ஐ எம் உன்னதகான்னு யூசேஜ் இஸ் அப்சல்யூட்லி ரைட்டு ஏன் யூ ஆர் லுக்கிங் எட் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் அந்த ஆப்ஜெக்ட பார்த்து இது உயரமா இருக்கு அப்படின்னு மாத்திரம் சொல்லலாம் சோ உன்னதகா இண்டிகேட்ஸ் த ட்ரீ விருஷஹாங்கறது ட்ரீய சொல்றது சோ உன்னதகா விருக்ஷஹா நீலகா மேகா சுந்தரம் கிருஹம் ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து இப்போ எந்த விபக்தியில பின்னாடி இருக்கோ அதே விபக்தி தான் வர போறதிங்க ஆ பயங்கரம் வனம் இது வந்து நமக்கு ஸ்ரீலிங்கத்திலயும் இருக்கலாம் புல்லிங்கத்திலையும் இருக்கலாம் நபுன்சக்கலிங்கத்திலையும் இருக்கலாம் மூணுமே இருக்கலாம் வீராக ஒரு தடவை நம்ம நம்மளோட மெத்தடை பாத்துருவோம் ஆ என்ன ஆறுது ஆஹ் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீலிங்கத்துல என்ன வேலைபாடு ஆறுதுங்கிறத பாத்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இப்ப வந்து உன்னதா விரக்ஷான் இருக்கு உன்னத உன்னதமா எது இருக்கோ அதேதான் விரக்ஷமாகவும் இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை புரி புரிய வைக்கணும் விக்கிரக வாக்கியமே என்ன அர்த்தவது நம்ம பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தானே அது விக்கிரக வாக்கியம் மீன்ஸ் ஒரு சமஸ்தபதமா இருக்கிறத வாட் இஸ் த மீனிங் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன் யுவர் பிரெயின் அப்படிதானே அப்போ உன்னதா உன்னதமா இருக்கிறது எதுவோ உன்னதாச்சேவ்சா அப்படிங்கறத மனசுல போட்டுக்கிறதுக்காக நம்ம என்ன உன்னதாச்சா அப்படின்னு ஒரு ப்ரோனாவை போட்டு நம்ம அங்க நிறுத்தி வைக்கிறோம் அதனால அந்த சஹாக்கு பதில நம்ம எந்த புரோனவுனை வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் சஹா அசௌ ஏ இல்ல அயம் இல்லைன்னா இது ஏஷஹா நாலுமே யூஸ் பண்ணலாம் தேர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன் நம்ம சஹா அசௌ ஏஷஹா அயம் நாலு விதமான ப்ரோனவுனையும் இதுக்கு யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது உன்ன அசௌதான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாளே அசௌதான் யூஸ் பண்ணுமான்னு ஏ எது வேணுமோ நீங்க உன்ன தஷ்ட ஏஷஹா விருக்ஷஹா ஏன்னா தேர் இஸ் நோ ரூல் கிவன் பை பாணினி அபவுட் இட் அவர் சொல்றது என்ன சமானா அதிகாரணம் அவ்வளவுதான் அங்க நமக்கு இந்த நடுவுல இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தலாம் அதுக்கு ஏன் டிபரண்ட் கலர் போட்டிருக்கேன்னு சொல்றேன் துவந்தவுக்கும் இதுக்கும் வித்தியாசப்படுறதுக்காக எங்க வித்தியாசம் ஆகுறதுங்கறதுக்கு சொல்றேன் உங்களுக்கு துவந்த சமாசத்துல என்ன ஆறுதுன்னா இந்த அசௌ ஏஷஹ இ அயம் இதெல்லாம் இருக்காது ஆச்ச வேற அதிகரணம் லக்ஷ்மணஹா ஆச்ச வேற அதிகரணம் இப்ப நம்ம விஷ்ணுவனுடைய ஒரே அம்சம்ங்கிறதுனால ஒரே அதிகரணம்னு நம்ம இங்க கொண்டு வர வேண்டாம் பிலாசபிய பட் சொல்றேன் ராமஹாங்கிறது வேற சம்யா வேற பரிபாஷா வேற அதுக்காக சொல்றோம் சோ ராமன் வேற லக்ஷ்மணன் வேற அதனால ராமஹாச்ச சிங்குலர்ல போடல போடலை டியூவல்ல போடுறோம் அது துவந்த வேற சிங்க என்ன ஆகுது உன்னதாச்ச அசௌ விருக்ஷாச்ச அப்படின்னுட்டு தான் அந்த புரோனவனை போட்டு ஏத நான் உன்னதம்னு சொல்றேனோ அததான் விரக்ஷம்மனும் சொல்றேன்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக அந்த அசௌ சஹ ஈதம் ஏ ஏ அயம் இதெல்லாம் போடுறோம் அண்ட் எந்த லிங்கத்துலயும் எந்த வச்சனத்துலயும் அந்த விசேஷ பதம் இருக்கோ அதே லிங்கம் வச்சனத்துல உங்களுக்கு விசேஷணமும் இருக்கணும் சர்வநாம சப்தமும் அதே லிங்கம் வச்சனத்துல இருக்கணும் உம் எப்படி இப்ப வந்து இன்னொரு ஒரு ரூலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலாம் சரியா சமானாதிகரணம் இந்த சர்வநாமத்தை சொல்றோம் ஸ்ரீலிங்கத்துக்கு ஒரு ரூல் இருக்கு நம்ம பண்ணிடணும் எப்படி இப்ப உன்னதா பாலிகான்னு சொல்றோம் உன்னதா பாலிகான்னா உயர்வான பெண்ணு ரொம்ப ஹைட்டா இருக்கிற ஒரு பெண்ணை பத்தி சொல்றோம் உன்னதா பாலிகா நம்மளோட ரூல்ஸ் படி நமக்கு பார்த்தோம்னா என்ன ஆயிடுறது இப்ப உன்னதா பாலிக்கா இருக்கட்டும் பாலிகா எடுத்துப்போம் உன்னதா பாலிகால ரூல் நம்பர் ஒன் பிராதிபதிக்கத்தை எடுத்துக்கணுமா பிராதிபதிக்கத்தை எடுத்துக்கிறச்சா என்னாருது ஆகாராந்த ஸ்திரீலிங்கா உன்னதா சப்தகா தான் பிராதிபதிக்கம் இல்லையா பிளஸ் பாலிகா சப்தம் தான் பிராதிபதிகம் அப்போ இதுல சந்தி கிடையாது நமக்கு இது ரெண்டுத்தையும் சேகரிச்சே உன்னதா பாலிகா இதனுடைய பிராதிபதிக்கம் வில் ஃபாலோ த பிராதிபதிக்கம் ஆஃப் த உத்தரபதம் உத்தரபத பிராதானியம்ங்கிறதுனால உத்தரபதத்துல இருக்கக்கூடிய லிங்கம் உத்தரபதத்துல இருக்கக்கூடிய வச்சனம் எல்லாம் வரப்போறது முதல்ல உத்தரபதத்தினுடைய பிராதிபதிக்கத்துக்கு ஏத்த மாதிரி உன்னதா பாலிகா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உன்னதா பாலிகா அப்படின்னுட்டு பிரதமா விபக்தியில போடணும் இல்லையா பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல போடுவோம் நியாயமா பார்த்தா ஆனா எல்லாமே இருக்கிறத வந்து பும்வத் பும்வத் பாவகாங்கரிச்சு இதே விசேஷனம் புல்லிங்கத்துல இருந்ததுனால் எப்படி ஆகுமோ அது போல நம்ம இங்க மாத்திக்கணும் அதனால இந்த இடத்திலேயே நம்ம வந்து இதனுடைய பிராதிபதிக்கத்துக்கு போட்டுட்டும் நீங்க இந்த ஸ்டெப் வர்றச்சே இதுக்கு பும்பத் பாவகா போட்டுருங்கோ அப்போ உன்னதா பாலிகாவுக்கு பதில உன்னத பாலிகான்னு ஆயிடும் இப்ப இன்னொன்னு சே தீர்கா ரஜ்ஜு நீளமான கயர் ரஜுன்னா கயரு ஸ்ரீலிங்கத்துல ஒரு வேர்டு சோ இதுல ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன தீர்காதான் பிராதிபதிக்கம் வர்ணம் முதல்லயே பும்பத் பாவாக போட்டு இருக்கோம் ஊகாராந்த ஸ்திரீலிங்கா ரஜ்ஜு சப்தா ரஜ்ஜு அப்படி ரெண்டாவது சந்து இங்க ஒண்ணும் இல்ல அதனால தேர்ட் ஸ்டெப்ல இப்ப என்ன பண்றோம்னா பும்பத் பாவ போட்டு தீர்கின்ற வந்துடுறது ரஜ்ஜு இதுதான் பிராதிபதிக்கம் அதுக்கப்புறம் பிரதம விபக்தி ஏகவச்சனம் போட்டு புரியுறதா அந்த இது வந்து கேன்சல் ஆயிடுறதுன்ற ஆமா கேன்சல் ஆயிடும் இதுல நிறைய வந்து தேர் ஆர் சம் எக்ஸப்சன் பட் அந்த எக்ஸப்சன் அங்கங்க வர்றச்சே பாத்துப்போம்

அப்படிதான் வரும் புத்திமதி சாத்ராங்க புத்திமத் சாத்ரானு வந்துடும் சாத்திரானே நிக்காது யுவதிஹி நாயிகா யுவநாயிகா இது ஒரு ஒரு ரூல் இருக்கு அந்த யுவன்னுங்கிறது நகாரம் லோபம் ஆயிடும் அந்த இடத்துல யுவன்னுங்கிறது தான் சப்தத்தினுடைய பிராதிபதிக்கம் புல்லிங்க யுவன்ன புல்லிங்குவன்னா யுவா யுவானோ யுவானஹா அப்படின்னுட்டு சப்தம் வரும் அதுல அந்த நகாரத்துக்கு லோபமாயிடும் அதே தான் மகத்துக்கும் மக நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து இந்த மகான் சௌ ச மகரிஷிஹி வரும் அது எப்படி ரான்னுட்டோ அது ஒரு கன்ஃபியூஷன் வரும் அந்த மகத் சப்தத்துக்கு ஆத்வம் வரும் இது இன்னொரு ஒரு ரூல் சரியா மகத்து சப்தத்துக்கு என்ன ஆறுதுன்னா இப்ப நம்ம ஸ்திரீலிங்கத்துல எப்படி வந்து ஆண் இருக்கக்கூடிய ஈன் இருக்கக்கூடியதோ இல்ல எப்படி இருந்தாலுமே அதை வந்து பும்பத் பண்ணி நம்ம வந்து குறைச்சி விடுறோமோ பும்பத் பாவம்னா எப்படி அந்த வேர்டு இருக்குமோ அதுல அதுபடி அது வந்து சமாசத்துல வந்துடுறது அதே போல மகத்து சப்தத்துக்கு என்ன ஆகுதுன்னா ஆங்கிறது இங்க வந்து உட்கார்றது கூட மகத் பாரதம்னு தானே இருக்கணும் ஆனா மகாபாரதம் யூசேஜ்ல நம்ம பலதரம் இத வந்து பண்ணிருக்கோம் மனசுல வாங்கிக்காத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஆஹ் மகாபுருஷா அப்படிவோம் மகாபாரதம் சொல்லிருக்கோம் நிறைய தடவை நம்ம யூஸ் பண்றோம் ஆனா என்ன நடக்கிறது உள்ளங்கிறதுக்கு நமக்கு வந்து தெரிய மாட்டேங்கிறது என்ன ஆறு இங்க மகாபாரதம் மகானு மகத்து பாரதம் ஏன்னா பாரதம்ங்கிறது நமக்கு வந்து நபுன்சகலிங்கம்ங்கிறதுனால மகத்து பாரதம் இருக்கு ஸ்டெப் நமக்கு அகேன் பிராதிபதிக்கம் தகாராந்த தகாராந்தா நபுன்சகலிங்கா மகத் சப்தஹா அதனால மகத்து தான் இருக்கும் பாரதம் என்ன ரைட்டா செகண்ட்ல உங்களுக்கு எதுவுமே இது கிடையாது சந்தி கிடையாது அதுல என்ன ஆயிடுறது மூணாவதுல இந்த மகத்துக்கு மகாங்கிறது வந்து உட்கார்றது மக மகான் ஆதேசம் ஆ வந்து அந்த இடத்துல இத்துக்கு பதிலா அதாவது டி போர்ஷனுக்கு ஆ வந்து உட்கார்றதுன்னு பேரு ஓகே சோ இந்த இடத்துல மகா பாரத அப்படின்னு பிராதிபதிக்கம் புது பிராதிபதிக்கம் ஆறு இதுக்கு மேல நம்ம பிரதமா விபக்தி ஏக்கவச்சனம் போட்டோம்னா மகாபாரதம் ஒருவேளை மகாபாரதே கிம் அஸ்தின்னு யாராவது கேக்குறச்சு அப்போ மகா மகத்து பாரதம் தஸ்மின்னு அப்படின்னு போட்டுப்போம் இப்ப மகாபாரதே கீதா அஹ் கீயத்தே ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ மகாபாரதே கீதா கீத்தேன்னு போட்டிருந்ததுன்னா மகாபாரதத்துல கீதையானது பாடப்படுகிறது இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் மகாபாரதேங்கிற வேர்ட யூ ஹாவ் டு ரைட் த விக்கிரக வாக்கியம் ஃபார் திஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்ன போடுவோம் மகத்து பாரதம் தஸ்மின் வரணுமா அது மறந்து போயிடக்கூடாது மகாபாரதேங்கிறது சப்தமி விபக்தியில இருக்கிறதுனால வரணும் இப்போ மகது பாரதம் சொன்னாலும் தப்பு கிடையாது மகத்து தத் பாரதம் ச தஸ்மின் இப்படியும் போடலாம் பொதுவாக இந்த ஃபார்மேட்டையே யூஸ் பண்ணுங்கோ மகத்து ச தத்து பாரதம் அல்லது மகத்து ச அதஹா பாரதம் மகத்து ச ஈதம் பாரதம் அப்படின்னு போடலாம் நீங்க மகத்து ச ஈதம் பாரதமும் போடலாம் இல்லைன்னா மகத்து ச தத்து பாரதம் வேற என்ன மகத்து ச ஏதத் பாரதம் அதுவும் பண்ணலாம் தஸ்மின் அப்படின்னு ஓகேயா சோ இந்த மாதிரி நீ இல்ல நபும்சகலிங்கம் யூஸ் பண்ணனும் ஆ நபும்சகலிங்கம் யூஸ் பண்ணனும் ஏனா பாரதம் நபும்சகலிங்கம் மகத்ங்கிறது நபும்சகலிங்கம் அதனால எது உயர்வாக இருக்கோ அதுவே தான் பாரதம் அப்படினு அங்க கன்ஃபைன் பண்றோம் சோ இந்த மகத் வந்து becomes maha in all genders அதா நீங்க சொல்றீங்க எஸ் அது இப்ப பார்க்கலாம் ஆமா மகத் becomes maha in all genders அப்ப மஹத் காவியம் மகா காவியம் மகான கவிஹிங்கிற இடத்துலயும் உங்களுக்கு மகா கவிகி இந்த எக்ஸாம்பிள பாப்போம் எப்படி மகத்து கவிஹின் இருக்கோ இல்லையோ அஹ் மகான கவிஹி தானே உங்களுக்கு அந்த இடத்துல உம் ஒரு நிமிஷம் ரிமூவ் திஸ் புதுசா போடுறேன் மகா கவிகி எப்படி வருது மகான கவிகி அப்படின்னு இருக்கு மகானு ச சசோ கவிகி அது எப்படி வேணாலும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் வேணும்னா மகாஞ்சா சோ கவிஹி மகாஞ்சசஹ கவிஹி எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் இப்போ மகா எதுக்கு வருது கவிஹினால बिकॉज पुल्लिंगம்னால மகான்னு வரதா எஸ் கரெக்ட் ரைட்டா லெட்ஸ் கோ फ्रॉम எப்படி இந்த விக்கிரக வாக்கியத்துக்கு வரோம் அதுக்கு அப்புறம் எப்படி அந்த இதுக்கு போறதுன்னு பாப்போம் சோ மகா கவினா காளிதாசேன காளிதாசேனியம் ரகுவம்சா அஸ்தி சிம்பிளா ஒரு இது போட்டுக்கோங்க இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் மகா தான் வந்து ஒரு விக்கிரக வாக்கியத்தை சொல்ல போறோம் யூஸ்வலி என்ன சொல்லுவோம் நம்ம மகத் மகானு அசௌ போடலாம் இல்லன்னா சஹா போடலாம் இல்லன்னா ஏஷகா போடலாம் மகானு சஹா கவிச்ச அல்லது மஹான சேஷகா கவிஹீச்ச அல்லது மகானு ச இப்ப இங்க இருக்கக்கூடிய விபக்தி என்ன திருத்தியா திருத்தியா விபக்தி திருத்தியா அவரால் மகானும் அவர்தான் கவிகியும் அவர் அவரால் எழுதப்பட்ட காவியம் அப்படின்னு சொல்றோம் சோ இதுதான் விக்கிரக வாக்கியம் நீங்க இது எல்லாத்துலயும் ஏதாவது ஒண்ணு எழுதினா போறோம் எல்லாத்தையும் எழுதணுங்கிற அவசியம் இல்ல சோ மகான் சசௌ கவிஹீச்ச தேன அப்படின்னு அந்த விக்கிரக வாக்கியம் வரணும் இப்போ மகான் கவிஹி மகா கவி அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் மகானு கவிஹின் இருக்கு மகானுங்கிறது புல்லிங்க மகச்சப்தா இது தெரிஞ்சாகணும் அதாவது சமாசம் வந்து ஏன் டிபிகல்ட்னா யூ நீட் சோ மெனி பேக் இன்ஃபர்மேஷன் அதுதான் ப்ராப்ளம் சப்தமஞ்சரி தெரியணும் பிராதிபதிக்கம் தெரியணும் சந்தி தெரியணும் எப்படி விபக்தி வேற்றுமை உருவு எப்படி இருக்குன்னு தெரியணும் ஒரு மீனிங்ல எந்த மீனிங்ல இந்த வேர்டு வருதுங்கறதும் அவ்வளவு ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சுண்டுதான் நம்ம விக்கிரக வாக்கியத்துக்கோ இல்ல விக்கிர வாக்கியத்துல இருந்து ஒரு வேர்ட பண்றதுக்கோ நம்மளால முடியும் சோ மகான கவிங்கிற இடத்துல மகானுங்கிற வேர்டை பார்த்த உடனேயே தகாராந்த புல்லிங்கஹா மகத் சப்தா தெரியணும் அந்த ஹெட்டிங் தெரிஞ்சாதான் பிரதமா விபக்தியில மகான் மகாந்தோ மகாந்தா மகாந்தம் மகாந்தோ மகதா மகதா மகத்யாம் மகத்பி அப்படின்னு போறது சப்தம் சோ இங்க என்ன தகாராந்த புல்லிங்கா மஹத் சப்தா எடுத்தா அப்போ மகத்துங்கிறது தானே இங்க பிராதிபதிகமா போட்டுக்கணும் அப்ப மகத்து பிளஸ் என்ன கவி சப்தத்தினுடைய பிராதிபதிகம் என்ன ஒரு சந்தியும் கிடையாது அதனால மூணாவது ஸ்டெப்புக்கு போயிடுறோம் என்ன மூணாவது ஸ்டெப்ல ஆத்வம் வரும் எந்த ஜெண்டரா இருந்தாலுமே மகத்து சப்தத்துக்கு பதிலா மகான்னு வந்துரு போறது சோ மகா பிளஸ் கவி கவி இன்னும் மகா கவின்னு தான் இங்க அப்போ மகா கவிங்கிறது நூத்தன பிராதிபதிகம் இட் பிகம்ஸ் ஆல்டுகெதர் அதுக்கு இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் இப்ப இது சொல்லணும் ஃபர்ஸ்ட் கேஸ் சோ வரப்போறது ஏன்னா இந்த இடத்துல ஈகாராந்த புல்லிங்கா புல்லிங்க சப்தம் லிங்கம் என்ன புல்லிங்கம் இந்த வேர்டு உத்தரபத பிரதானம் தத் புருஷம் அதனால உத்தரபதத்தினுடைய லிங்கம் வச்சனம் எடுத்துக்கணும் உத்தரபதத்தினுடைய லிங்கம் புல்லிங்கம் அதனால மகா கவி ஈகாராந்த புல்லிங்க வந்துருத்து அப்புறம் லிங்கம் என்ன இங்க ஒன் சிங்குலர்ல தான் இருக்கு சோ மகா கவிஹின்னு புது வேர்ட் ஆயிடுறது இப்ப இது என்ன ஈகாராந்த புல்லிங்க மகா கவி சப்த மகா கவிஹி மகா கவி மகா கவயா ஹரிஹி ஹரி ஹரையா மாதிரி பண்ணிட்டு போறோம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு இன்னொன்னு ஒண்ணு சொல்லிடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் உம் மகானு அசௌ இப்ப என்ன இருது எந்த ரெண்டு வேர்டு ஜாயின் ஆகும்னா நமக்கு வந்து இது ரெண்டும் கிடையாது

சோ நான் நான் வந்து இதுவரைக்கும் தப்பா சொல்லின்றதே சந்திய செகண்ட்ல சொல்லிட்டு இருந்தேன்னா ஆத்வம போட்டுட்டு சந்தி வேற வரணும் சரியா சோ ரெண்டுமே இருக்கு இந்த இடத்துல இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன மகானுங்கறதுக்கு தகாராந்த புல் லிங்கா மஹத் சப்தஹா அதுக்கப்புறம் ப்ளஸ் இகாராந்த புல் லிங்கா ரிஷி சப்தஹா இப்ப ஆத்வம் போட்டுருவோம் முன்னாடியே ஏன்னா இன்னொரு ஒரு சந்தி இருக்கு அந்த இடத்துல சந்திய பண்ணிப்போம் மகா ரிஷி மகா பிளஸ் இருக்கு ரிஷி அது என்ன ரிஷி ரைட்டா இப்ப இங்க என்ன சந்தி அஹ் ஆஹ் ஆ ப்ளஸ் இரு சந்தியா ஹம் குணசந்தி ஏ ஆமா குணசந்தி யாரு தானே வரும் உங்களுக்கு வேண்டாம் போட்டுக்கோங்க கோ அது எப்படியோ இது வந்து சேர்றச்ச மஹர் ஷிஹி மஹர்ஷி பிராதிபதிக்கம் நியூ பிராதிபதிக்கம் அதுக்கப்புறம் இதனுடைய எடுத்துக்கிறோம் புல்லிங்கம் ஏகவச்சனம் மகர்ஷிஹிதா

இதே மகாந்தனாக வந்தா கூட ப்ளூரல்ல வந்தா கூட மகாந்த ஜனாக மகாஜனாக மகாஜன பரிகிரகிதோயம் பந்தாஹா அப்படின்னு இதுல வந்து காவியத்துல ஆஹ் காவியத்துல இல்ல இதுல உம் வேதாந்தத்திலயே பத்திலயோ சொல்லுவாரு நினைக்கிறேன் மருந்து விடுத்து சட்டுன்னு மகாஜன பரிகிரிதோயம் பந்தாக வாழ்லாம் அனுசரிச்சு போன ஒரு வழி அதுல போயிட்டு இருக்கோம் அப்படின்பர் அதனால மகா ஜனாக அப்படின்னா மகாந்தா ஜனாக மகாந்த தே ஜனாக அதையும் நம்ம மாத்திக்கணும் சர்வநாமத்தையும் நம்ம வந்து புளூரல்ல போட்டுக்கணும் ஏன்னா ஜனாகிறது புளூரல் ஓகே மகதீ தேவிங்கிறச்சையும் மகாதேவின் விடுறோம் மகத்தீனுடைய ஒரு பிராதிபதிக்கம் ஆக்சுவலி என்ன ஈகாராந்த ஸ்திரீலிங்கா மகதீ சப்தா அதுக்கு பதிலாக இருக்கிறதுனால ஆத்வம் வந்து மகாதேவின்னு சொல்றோம் மகாநதி சொல்றோமே கங்காங்கிறது ஒரு மகாநதி சொல்றோமோ இல்லையோ மகத் சேவா மகாத் ஆ இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இது பாக்கலாம் சோ தேர் are டூ words ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க லெட் மீ கிளியர் திஸ் ஆ ரெண்டு எக்ஸாம்பிள் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க மகத் சேவா ஒரு வேர்டு மகா சேவான்னு ஒண்ணு இருக்கு வாட் டு யூ திங்க் இஸ் த மீனிங் ஆஃப் தீஸ் டூ மகத் சேவான்னா பெரிய சேவை மகத்து சேவா மகா சேவா தான் பெரியவர் பெரிய சேவை எஸ் மகா சேவா தான் பெரிய சேவை பெரிய சேவை ஆமா சோ மஹதி சேவா மகா சேவா நைடுறது ஆத்வம் வந்து நம்மளோட யூஷுவல் 1 2 3 4 போட்டு பண்ணிடுறோம் ரைட்டா இது வந்து கர்மதாரயஹ இப்ப பார்த்தா இந்த கர்மதாரயஹ விசேஷண பூர்வபத கர்மதாரயஹ சரியா மகத் சேவாங்கிறது என்னன்னா மகதாம் சேவா மகத் சேவா மகத்துக்கள் இது வந்து அடியார்க்கடியான் மாதிரி அடியார்களை சேவிக்கிறதுங்கிறதுதான் மகத் சேவா பெரியோர்களை பெரியோர்களுக்கு சேவை புரிவது அப்படிங்கிறது இது வந்து பெரிய சேவை இது சேவைக்கு அட்ஜெக்டிவ் இது வந்து தத்புருஷ சமாசஹா சஷ்டி தத்புருஷமா ஆயிடுது அதுக்கு மகா சேவான்னு வராது மகத் சேவாதான் இந்த இடத்துல சஷ்டி தத்புருஷா சரியா இந்த மாதிரி அதுதான் அங்க நமக்கு வந்து கான்டெக்ஸ்ட பொறுத்து எந்த இடத்துல உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு ரைட்டா

அர்த்தம் மத்தியம் பூர்வம் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுவாதான் வேர்டு இருக்கிறது வந்து ஷஷ்டியில இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ம இருக்கும் இல்லையோ மத்தியம் அன்னகா அகன்னு சப்தத்தினுடைய அகன்னு டே அந்த டேனுடைய ஒரு மத்தியம மத்தியத்துல மிட் டே அப்படின்னு சொல்றோமே மத்தியண்ணம் அப்படின்னு அன்னஹாங்கிறது ஷஷ்டி விபக்தி மத்தியம் அன்னஹா மத்திய எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே நபுன்சு கலிங்கமாக தான் வரும் கரெக்ட் இன்னொன்னு கர்மதாரயத்துல மாத்திரம்தான் உங்களுக்கு ஆத்வம் வரும் அண்ட் இன்னொன்னு சமானாதிகரண பகுபிரீகிலையும் உங்களுக்கு வரும் சி சமானாதிகரண பகுபிரீகிங்கிறச்சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மகத் சப்தம் சொல்லிட்டு இருக்கிறதுனால அதை முடிச்சு விடுறேன் அதோட சரியா சோ இப்ப மகத்து சேவா மூணு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் ஓகே மகத்து சேவா ஒன்று மகாசேவான்னு ஒன்று பார்க்குறோம் இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் மகாசேனஹா ஒரு வேர்டு இருக்கு சரியா இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தத்புருஷம் தத்புருஷத்துல உங்களுக்கு மகத்து சப்தம் மகான் ஆகாது ஆத்வம் வராது ஆத்வம் இந்த ரெண்டுத்துக்கு தான் வரும் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மகதாம் சேவா தத்புருஷ சமாசம் இது வந்து மகத்து சேவா பெரியோர்களை சேவை புரிவதுங்கிறது அந்த சேவையை குறிக்கிறோம் பெரியோர்களுக்கு சேவை புரியறதுங்கிறது மற்ற சொல்றோம் சர்வீஸ் ரைட்டா சோ இது வந்து நமக்கு ஷஷ்டி தத் புருஷமா ஆயிடுறது இந்த ரெண்டாவது வந்து மகதி சேவா மகதி சேவா ஒரு பெரிய உயர்வான சேவை செய்கிறோம் அப்படிங்கிறோம் அது வந்து மகா சேவான ஆத்வம் வந்துடுறது இது என்ன விசேஷன பூர்வபத கர்மதாரையா ரைட்டா இந்த மகா சேனகான் இருக்கு மகதி சேனா எஸ்யா எந்த ராஜாக்கு ஒரு பெரிய சேனை இருக்கோ இது வந்து சமானாதிகரண பகுபிரீகி அப்படின்னு பேரு ஒரு பெரிய சேனை எவனிடத்தில் இருக்கோ அந்த அரசனை மகாசேனகான்னு சொல்றோம் அப்போ இது இந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து இது வந்துடுறது ஆத்வம் வந்து மகா சேனா அவனை குறிக்கிறது எவனோ ஒருத்தனை திஸ் இஸ் கால்ட் பகுபிரீகி இந்த சமானாதிகரண பகுபிரீகிக்கும் விசேஷண பூர்வபத கர்மதாரயத்துக்கும் உங்களுக்கு வந்து மகத்து சப்தத்துக்கு ஆத்வம் வந்து மகான ஆறுது ஓகேயா The, how, this will be different from the shashti tatpurusha yes shashti tatpurushatla ungalku vande varave varadu fa innoru vanna eduthukalama shashti tatpurushatla vande um let's see mahati seva irku mahati nam seva ரொம்ப உயர்வா இருக்கவர்களுடைய ஒரு சேவை அப்படி எடுத்துக்கலாம் ஆ இல்லைன்னா மகத்த வஸ்து எடுத்துக்கிறோம் ஆஹ் இல்லைன்னா மகத் காவியங்கள் எடுத்துக்கிறோம் மகா காவியங்கள் இருக்குன்னு வச்சுப்போம் ஏராளமா ஒசந்த காவியங்களை படிப்பதுன்னு இருக்கு ஸோ அதுக்கு வந்து மகதாம் பட்டனம்னு இருக்கு எடுத்துப்போம் ஸோ மகத்துக்கள் ம மகத்தான வஸ்துக்களை மகத்தான புராணங்களை படிப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம் இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ மகதாம் பட்டனம் உயர்வான படிப்புகளை படிக்கிறது மகத்து பட்டனம் பெரிய படிப்பு படிக்கிறாங்கிறோமே தமிழ்ல யூஸ் பண்றது இல்லையா பெரிய அந்த அது இல்ல இது வந்து பெரிய புஸ்தகங்களை படிப்பதுங்கிறது மகதாம் எடுத்துட்டு இருக்கேன் அதே மகா பட்டனம்ங்கறிச்சி ரொம்ப பெரிய ந நிறைய படிக்கிறது பெருசா படிக்கிறது அந்த மாதிரி சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர்

சேவை புரிவது மகதாம் சேவா மகதி சேவா அஸ்தி அதன் ஆக்சுவல் அர்த்தம் விக்கிரக வாக்கியத்துல இருந்தா கூட நம்ம வந்து we can actually split it into a big sentence and say அதானே அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சமஸ்த பதமா போட்டு விடுறோம் புரியுறதா அது என்ன டிஃபரன்ஸ்னு தத்புருஷத்துக்கு ஆத்வம் வராது மகத்தனே பிராதிபதிகமே நிற்கும் ஆனால் கர்மதாரயத்துக்கும் சரி உங்களுக்கு வந்து இந்த கர்மதாரயம் பௌப்ரீகி சமானாதிகரண பௌப்ரீகிக்கும் உங்களுக்கு ஆத்வம் வரும் அதனால என்ன கன்க்ளூஷன் நமக்கு அர்த்தம் புரியணும் அர்த்தம் புரியலைன்னா வராது அர்த்தவத் சமாசா சரியா